சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் வேளாண்மைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுசூதன ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பட்டு வளர்ச்சித்துறை சார்பாக கூத்தாண்டன் கிராமத்தில் அமுதா ராணி எனும் விவசாயி 2 ஏக்கர் பரப்பளவில் மல்பெரி பயிரிட்டு சிறப்பான முறையில் பட்டுப்புழு வளர்ப்பதையும், காயன்குளம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்கள் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடாரம் அமைத்து நவீன முறையில் பட்டுப்புழு வளர்க்கப்படுவதையும், இதன் மூலம் மாதம் 1 ஏக்கருக்கு சராசரியாக 30,000 ரூபாய் நிகர வருமானம் பெறுவதையும் கேட்டறிந்தார். வரப்புகளில் பலன் தரும் மரக்கன்றுகள் நடவு மற்றும் உளுந்து சாகுபடி செய்யப்பட்டுள்ளதையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக களத்தூர் கிராமத்தில் மாயழகு எனும் விவசாயியின் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளையும், நுண்ணீர் பாசன முறையில் 0.5 ஏக்கர் சம்மங்கி பயிர் சாகுபடியினையும் பார்வையிட்டார். மேலும் மதகுப்பட்டி மற்றும் பாகநேரி கிராமங்களில் வேளாண்மை பொறியியல் துறையால் 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மற்றும் கட்டப்பட்டு வரும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் தனபாலன், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் அழகுமலை, வேளாண்மைத்துறை துணை இயக்குநர்கள் மாநில திட்டம் பன்னீர்செல்வம், மத்திய திட்டம் சுருளிமலை வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் டேனிஸ்டன், பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் அப்போது உடனிருந்தனர்.